ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், டிகே ராமமூர்த்தி இசையமைத்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எம்எஸ் விஸ்வநாதனுடன் இணைந்து இசையமைத்தவர் டிகே ராமமூர்த்தி. விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்ற பெயரில் பல படங்களுக்கு இணைந்து இசையமைத்தார்கள். முதன் முதலில் 1952 வெளிவந்த சிவாஜி நடித்த பணம் என்ற படத்தில்தான் இருவரும் இசையமைத்தார்கள். நூற்றுக்கணக்கான படங்களில் இணைந்து இசையமைத்தார்கள். பின்னர் இருவரும் 1965 பிரிந்துவிட்டார்கள். 1000 ஒருவன் படம்தான் இவர்கள் இணைந்து இசையமைத்த கடைசி படம். பின்னர் இருவரும் தனித்தனியே இசையமைக்க ஆரம்பித்தார்கள். டிகே ராமமூர்த்தி தனியே இசையமைத்தாலும் 20 படங்களுக்குத்தான் இசையமைத்திருக்கிறார். சில படங்களில் பாடல்கள் ஹிட்டானது, சில படங்களில் ஹிட்டாகவில்லை. எம்எஸ் விஸ்வநாதன் அதிக படங்களுக்கு இசையமைத்தார். சரி, இப்பொழுது டிகே ராமமூர்த்தி தனியாக இசையமைத்த படங்களை இப்பொழுது பார்ப்போம். டிகே ராமமூர்த்தி முதன் முதலாக நாகேஷ் நடித்த சாது மிரண்டால் என்ற படத்துக்கு 1966 இசையமைத்தார். இயக்குனர் திருமலை மகாலிங்கம் தான் அறிமுகப்படுத்தினார். 1966 சாது மிரண்டால், மறக்க முடியுமா, மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி, தேன்மலை. 1967 பட்டத்து ராணி, எங்களுக்கும் காலம் வரும், ஆலயம், நான். 1968 சோப்பு சீப்பு கண்ணாடி, நீலகிரி எக்ஸ்பிரஸ், மூன்றெழுத்து. 1969 தங்கச் சுரங்கம். 1970 காதல் ஜோதி சங்கமம். 1972 சக்தி லீலை. 1973 பிரார்த்தனை. 1975 அவளுக்கு 1000 கண்கள். 1984 அந்த 16 ஜூன். 1986 இவள் ஒரு பௌர்ணமி. இந்த 19 படங்களும் டிகே ராமமூர்த்தி இசையமைத்த படங்களாகும். இவற்றிலும் ஒன்று ரெண்டு படங்கள் விடுபட்டிருக்கலாம். விடுபட்டதை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். மேலும் டிகே ராமமூர்த்திக்கு இயக்குனர் டிஆர் ராமண்ணா நிறைய வாய்ப்பளித்தார். இவர் இசையமைத்த படங்களில் நான், மூன்றெழுத்து, மறக்க முடியுமா, சங்கமம் படங்களில் நல்ல பாடல்கள் வந்தன. மறக்க முடியுமா படத்தில் காகித ஓடம் கடலலை மீது என்ற பாடல், சங்கமம் படத்தில் தன்னந்தனியாக நான் வந்தபோது என்ற பாடல், நான் படத்தில் அம்மனோ சாமியோ என்ற பாடலும், போதுமோ இந்த இடம் என்ற பாடலும், வந்தால் என்னோடு இங்கே வா தென்றலே என்ற பாடலும், மேலும் தங்கச் சுரங்கம் படத்தில் கட்டழகு பாப்பா கண்ணுக்கு சந்தன குடத்துக்குள்ளே பந்துகள் உருண்டு வந்து விளையாடுது, மேலும் மூன்றெழுத்து படத்தில் பெட்டியிலே போட்டுடைத்த பெட்டை கோழி, இப்படி டிகே ராமமூர்த்தி இசையமைத்து ஹிட்டான பாடல்களும் உள்ளன. சரி வர்ஸ், இந்த கண்ணத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்ணில் சந்திக்கிறேன். நன்றி.